இல்லாத்தா, நான் என்ன சொல்ல வந்தனா? நீ ஒன்னும் சொல்ல வேணாத்தா. அவ என்னமோ சொல்ல வரா, அவளை சொல்லதான் விடுங்களேன். இல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்னைய மன்னிக்கணும். நான் ஏதோ உங்க எல்லாரையும் சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காக நான் ஏதேதோ பேசல, என் மனசுல இருக்கிறதா சொல்றேன். மொத குச்சில எப்படி பத்த வைக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா கடைசி குச்சில ரொம்ப ஜாக்கிரதையா பத்த வைக்கணும். என் கண்ணு என்ன ஆகும்னு உங்க யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது, ஆனா இப்ப நல்லா தெரியுதுல, அதன் பாக்குற ஒவ்வொன்னையும் ஆசாசியா மனசுல பதிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏமாமா, தப்பா? தப்பு இல்லாத்தா, நீ உன் மனசு போல நடந்துக்க, எதுவுமே தப்பு இல்ல. அதுவும் நீ சொல்றது தப்பா எதுவும் இருக்காது. என்ன ஆளாளுக்கு மூஞ்சிய பாத்துட்டு இருக்கீங்க? ஆமாமா, தங்கச்சிமா சொன்னா சரியா தான் இருக்கும். சரியாத்தா, இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டி இருக்குது, நம்ம போலாமா? என்ன மாப்பிள்ள, இந்தா எப்போ நீ போடுற பிளான் இப்படி சொதப்பிக்கிட்டே இருக்கு. முறைக்காத மாப்பிள்ள, நடக்கிறதான சொன்னேன், ஹாஸ்பிட்டல் வச்சு அவளை போட்டுடலாம்னு சொன்னேன். ஆனால் அந்த புள்ளியோட ஆத்தாக்காரி பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணி அங்கேருந்து அந்த புள்ளிய கூப்பிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்டர் ஆப்ரேஷனே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அதான் சொன்னேன், நீ ஒரு பிளானை போட்டா உடனே அதுக்கு ஆப்போசிட்டா அதனால ஒரு நடக்குதே மாப்பிள. இலே, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு தான், இல்லாதவனுக்கு ஊரே வீடு. அவ எங்க எப்படி இருந்தாலும் நான் பிளான் போறத நிறுத்த மாட்டேன். நான் நினைச்சதும் நடக்கும், அவளை கண்டிப்பா போட்டு தள்ளுவேன். இன்னும் சொல்ல போனா இப்பதான் ரொம்ப வசதி. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஏய், இப்ப ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. தனியா வீட்டுல சிக்காமலா போயிடுவா? சிக்குவா? அன்னைக்கு வீடு பூந்து அவளை குத்தி கொண்டு போடுறேன். என்ன சொல்ற? அவச்சாவணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவளை குத்தி போட்டா போதும். அவளை குத்திட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இல்ல செத்தே போனாலும் பரவாயில்ல. அந்த முருகனையும் சுந்தரியையும் முழுசா முழுசா அழிக்காம விட மாட்டேன்டா.